Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சென்டெக் 2021 UG non-NEET courses உடைய stray vacancy counseling for BA LLB. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 18/03/2022 நாளைக்கு நடக்க போகுது. அண்ட் பிஏ எல்எல்பி பார்த்தீங்கன்னா போத் செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்குமே ஸ்டே கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய ஸ்டே வேகன்சி டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய சேனல் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்டே வேகன்சி பிஏ எல்எல்பி உடைய லாஸ்ட் கவுன்சிலிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது, அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஆஸ் பர் ரிவைஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 17/03/2022 தேர்ஸ்டே இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். அதே மாதிரி பயாலஜி பேஸ் கோர்சஸ் அண்ட் அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸ் எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18/03/2022 ஃப்ரைடே பிஏ எல்எல்பி உடைய அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் இருக்கு. அதே மாதிரி பிஏ எல்எல்பி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் நடக்க வேண்டியது இருந்தது, பட் கேன்சல் பண்ணிட்டாங்க. மேபி ரீஸ்கெடியூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது நான். அண்ட் மோரோர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு 18/03/2022 பிஏ எல்எல்பி அதோடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்க போறாங்க ஃபார் போத் அதர் ஸ்டேட் அண்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. ஸோ உங்களுடைய மெரிட் ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கங்க நீங்கள் அண்ட் உங்களுடைய டைம் என்னன்னு பார்த்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்னா உங்களுடைய மெரிட் ஸ்கோர் வந்து 35லிருந்து 99.999 இருக்குன்னா நீங்கள் 9 AM உங்களுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் நீங்கள். ஸோ கவுன்சிலிங் உடைய டைம் பார்த்தீங்கன்னா 9 AM, பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 தான் போய் நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதேமாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி உடைய கேண்டிடேட்னா நீங்கள் உங்களுடைய டைமிங் பாருங்கள் 10 AM அண்ட் 11 AM உங்களுடைய மெரிட் ஸ்கோர் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். நீங்கள் 45 மினிட்ஸ் முன்னாடி போய் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய ஸ்டே கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க சென்டெக் வெப்சைட்ல வந்து இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ மேபி 18th உடைய ஸ்டே கவுன்சிலிங் முடிச்ச உடனே மேபி சென்டெக் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸில் வந்து யார் யார் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து சென்டெக்கோட வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுமா அவங்க. அண்ட் நாளைக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போங்க. அண்ட் உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸ் எதுவோ அங்கே வந்து நீங்கள் 45 மினிட்ஸ் முன்னாடி போய் உங்களுடைய ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சென்டெக்கில் புது அப்டேட்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய பேஷன்ஸை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.